ஹாய் விவோஸ், ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசியதற்கு காரணம் இதுதான். வசமாக சிக்கிய பாஜக அண்ணாமலை கடும் அதிர்ச்சி. அதாவது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு நேற்று பட்ட பகலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதில் பிரபல ரவுடியான கர்கா வினோத் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து குண்டு வீச முயன்றுள்ளார். பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்ற கர்கா வினோத்தை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். ஆளுநர் மாளிகைக்கு முன் வைக்கப்பட்டு இருந்த இரும்பு தடுப்பு மீதுதான் பெட்ரோல் குண்டு விழுந்தது. பெட்ரோல் குண்டு வீச்சில் எந்த சேதமும் இல்லை. பெட்ரோல் குண்டு வீசிய கர்கா வினோத் அப்பொழுது மதுபோதையில் இருந்துள்ளார் என காவல்துறை தரப்பில் சென்னை தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா விளக்கம் அளித்து உள்ளார். ஆனால் ஆளுநர் மாளிகை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஆளுநர் மாளிகை மீது இன்று பிற்பகலில் தாக்குதல் நடத்தப்பட்டதில் வெடிகுண்டுகளை ஏந்திய விசமிகள் பிரதான வாயில் வழியாக உள்ளே நுழைய முயன்றார்கள். உசாராக இருந்த காவல்துறையினர் தடுத்ததால் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை ராஜ்பவனுக்குள் வீசிவிட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பித்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக டிஜிபி அலுவலகத்திலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் ஆளுநர் மாளிகை சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிற்பகல் 2:45 அளவில் ஆளுநர் மாளிகையை நோக்கி தாக்குதல் நடத்தியதாகவும் பலத்த சத்தத்துடன் ஆளுநர் மாளிகை பிரதான நுழைவாயிலில் பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறியது. ராஜ்பவன் பாதுகாப்பு காவலர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை பிடித்த பொழுது மற்றொரு குண்டு வீசப்பட்டது. இதில் ஆளுநர் மாளிகை பிரதான வாயிலில் முன்பகுதி சேதம் அடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் போலீஸ் தரப்பில் கர்கா வினோத் வீசிய பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை, கீழே விழுந்து உடைந்தது என கூறப்பட்ட நிலையில் ஆளுநர் மாளிகை புகாரில் பெட்ரோல் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது என்றும் இதில் ஆளுநர் மாளிகையின் கேட் ஒன்று முன்பகுதி சேதம் அடைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் 48 சிறைவாசிகளை விடுதலை தொடர்பாக ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று ஜவஹீர்லா அறிவித்து உள்ளார். சிறைவாசிகளை விடுதலை செய்ய அனுப்பியுள்ள ஆவணத்தில் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற 28 ஆளுநர் மாளிகையில் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக ஜவஹீர்லால் தெரிவித்து உள்ளார். இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹீர்லால் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அவர் கூறியதாவது, 2 மேலாகியும் அவர் கோப்புகளில் கையெழுத்திடவில்லை. ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடி கர்கா வினோத் கைது செய்யப்பட்டிருந்த தகவல் வெளிவந்து உள்ளது. ஆளுநர் மாளிகை அருகிலேயே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் நடத்த இருந்த போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காமல் திசை திருப்பவும் இது போன்ற சம்பவத்தை சமூக விரோதிகள் செய்துள்ளதாக தெரிகின்றது என்று கூறியுள்ளார். மேலும் பேசியவர், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை திட்டமிட்டபடி அக்டோபர் 28 மாலை நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டு உள்ளார். இந்நிலையில் பாஜகவிற்கு வேண்டப்பட்டவர்கள்தான் பணம் கொடுத்து 3 நபரை இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்திற்கு ஈடுபட்ட வைத்திருக்கலாம் என்ற தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்ததாக செய்திகள் வெளிவந்து உள்ளது. இந்த சம்பவத்தின் காரணமாக அண்ணாமலை கடும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து உள்ளது. ஓகே விவோ, இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.